अस्सलाम वालेकुम एंड हाय फ्रेंड्स, वेलकम एंड वेलकम बैक टू आवर चैनल बिस्मी तमिल क्राफ्ट्स। नम चैनल सब्सक्राइब பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க செஞ்ச கிராஃப்ட் போட்டோஸ் நம்ம சேனல்ல டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைச்சீங்கனா என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியா, ஷூ பாக்ஸ் வச்சு ரொம்ப லெஸ் மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். அந்த ஷூ பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஷூ பாக்ஸில் சுற்றி உள்ள கார்போர்டெலாம் வெட்டிட்டு அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு ஒரு டேப், செல்லோ டேப், ஏதாவது ஒரு டேப் வச்சு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்க பேக் சைட்லேயும் இன்சைட்லேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு டேப் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். என்ன மெஷர் பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி கட் பண்ணணும்னு தான் நான் இப்போ மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்டராக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. சென்டராக ஒரு லைன் போட்ட பிறகு ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு ஒரு 2 சென்டிமீட்டர் கிட்டே வைக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் எப்படி வச்சுருக்கணும் அதேமாரி வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. அந்தமாதிரி லைன் போட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சைடுமே வந்து ரெண்டு சைடுமே அந்தமாரி ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு சைடுமே செய்யும் போது ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் ட்ரா பண்ணது சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிராஃப்ட் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே லெஸ் மெட்டீரியல்ஸ் தான் இதுக்கு யூஸ் ஆகும். ஒரு வேஸ்ட்டாக இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சிசர், ஸ்கேல், பென்சில், டேப் இதெல்லாம் தான் தேவைப்படும். டெக்கரேஷனுக்கு வேணால் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். பட் வந்து மெயினான திங் வந்து இதெல்லாம் தான் தேவைப்படும். வேணும்னா நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து அதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்து அதை அப்படியே பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். நான் இதுக்காக தான் வந்து கரெக்ட் கரெக்டான சைஸில் வந்து ரெண்டு சைடுமே கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபெவிகால் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து டேப்புமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செல்லோ டேப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இது வந்து என்ன கிராஃப்ட்னு. அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இப்போ ஒட்டியாச்சு. இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து நான் இந்த மாதிரி டேப் போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் மாதிரி ரெண்டு சைடுமே ப்ளஸ் மாதிரி டேப் போட்டுக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா டேப் தேவைப்படாது. நிறைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து சிம்பிளாக செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ வந்து க்ளூகன் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேப் யூஸ் பண்ணியே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த க்ளோஸ் ஆகிற கார்போர்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதை ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வீடியோவில் எந்த சைடு வச்சுருக்கோனோ அதில் வச்சு கரெக்டான சைஸ் வந்து மெஷர் பண்ணி அந்த ரெண்டு கார்போர்டையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன் எந்த சைஸ் தேவைன்னு. அப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இப்படி வச்சு இதுக்குமே நான் க்ளூகன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டேப் போட்டு தான் ஒட்டிக்க போகிறேன். டேப் மட்டும் போட்டாலும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்து இனிமேல் க்ளூகன் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒட்டிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் மேஜிக் பண்ண போகிறேன். அந்த மேஜிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிளாத் தேவைப்படும். அந்த கிளாத்துக்கு அப்புறம் இது வந்து என்னோடய மேஜிக் ஸ்டிக்கு. இதை வச்சு நம்ம மேஜிக் பண்ணலாம். 1, 2 and 3. இப்போ வந்து மேஜிக் வந்து பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி திரும்பி பார்ப்போம். ஓகே, மேஜிக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா கில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். நீங்கள் நார்மல் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஒட்டி அதுக்கு
பின்னாடி வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் எழுதி கலர் டேப்லாம் ஒட்டியிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் உள்ளே ஒட்டி ஒரு கலர் டேப் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர், இது வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கிளிப்ஸ் போட்டுக்கலாம், நம்ம டேப்ஸு, நம்ம கேஜெட்ஸ் வச்சுக்கலாம், புக்ஸ் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ் ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து சட்டன் ரெடி பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு சைட் டேப்பும் இன்னொன்று சைட் பார்த்திங்கன்னா க்ளூவும் வந்து வச்சுருக்கேன். நான் க்ளூவை ஃபஸ்ட்டு வந்து என்னோடய க்ளூ பேஸ்கெட்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளூஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்கனைசரில் மாற்றிட்டேன். இது பார்க்க ஒரு ஹவுஸ் தீமில் இருக்குது, ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸ் நம்ம சேனலில் டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரம் ஜெசீரா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டூ சம்திங் க்ரியேட்டிவ். பாய் பாய்.